அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஆம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பாடுகளில் சிஎஸ்கே அணியினருடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக எந்தெந்த வீரர்கள் களமிறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையிலே சிஎஸ்கே அணியானது தற்பொழுது தக்க வைக்கப்பட்டுள்ள வீரர்களிலே கிட்டத்தட்ட 4 வீரர்கள் தங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொண்ட வீரர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே டூப்ளசி அவர்கள் ஒரு வெளிநாட்டு வீரராகவும், அதேபோன்று உள்ளூர் அதாவது இந்திய வீரர்களாக 3 வீரர்கள் காணப்படுகின்றார்கள். எமவர் ஜெகதீசன் அவர்களும், அதற்கு அடுத்தபடியாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களும், அதேபோன்று ரேடிங் சிஸ்டம் ஊடாக வாங்கப்பட்ட ரோவின் உத்தப்பா அவர்களும் காணப்படுகின்றார்கள். அதனை பிடித்து பார்க்கின்ற வழியிலே அம்பட்டி ராயுடு அவர்களும் கடந்த காலங்களிலே சிஎஸ்கே அணியினருக்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்பட்டு மிகச் சிறந்த ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினவராக, இந்த அடிப்படையிலே மொத்தமாக 5 வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 5 வீரர்களிலே எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது, இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுவதற்கு என பார்க்கின்ற வழியிலே, இதிலே அம்பட்டி ராயுடு அவர்களை என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்குவதற்கு மிகவும் வாய்ப்பு குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்த வருடம் தொடக்கம் அவரை கிட்டத்தட்ட ஒரு 4வது துடுப்பாட்ட வீரராகவே அவர்கள் களமிறக்கி வருகின்றார்கள். இந்த நிலையில் அவர்களை இம்முறையும் அந்த இடத்திலே களமிறக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற உடையிலே டூப்ளசி அவர்கள் காணப்படுகின்றார். டூப்ளசி அவர்கள் என்னை பொறுத்தவரையில் இம்முறை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலம் தொட்டு சிஎஸ்கே அணியானது ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஒரு வெளிநாட்டு வீரரை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்றது. இது அனைவரும் மறைந்து விடையும். அந்த அடிப்படையில் இம்முறையும் டூப்ளசி அவர்களை அந்த இடத்தில் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இது மட்டுமின்றி அவர்கள் இம்முறை ஏலத்திலே ஒரு துடுப்பாட்ட வீரரை தான் இந்த ஏலத்தில் பெற்றுக்கொள்வதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பலர் கூறுகின்றார்கள், டேவிட் மேலன், ஜேசன் ரோய், ஸ்டீவ் ஸ்மித் போன்ற வீரர்கள் இந்த இடத்திலே வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாக, என்னை பொறுத்தவரையில் ஒரு துடுப்பாட்ட வீரர்களைத்தான் அவர்கள் வாங்குவார்கள். ஆனால் இந்த இடத்தில் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் அவரை டூப்ளசி அவர்களுக்கு ஒரு மாற்று வீரராக பயன்படுத்துவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. டூப்ளசி அவர்கள் தொடர்ச்சியாக சொதப்புகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த வீரருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை சிஎஸ்கே அணி நிர்வாகம் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை வாங்கி அவரை வெளியில் வைத்துக் கொள்வது என்பது மிக ஒரு அவமானப்படுத்துவது ஒரு செயலாக காணப்படும். இந்த அடிப்படையில் ஸ்டீவ் ஸ்மித்தை விட்டு என்னை பொறுத்தவரை டேவிட் மேலன் அல்லது ஜேசன் ரோய், ஏன் அலெக்ஸ் கேல் வரை ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற வழியிலே ஒரு வெளிநாட்டு வீரர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இடம்பெறுவது அதிகளவான வாய்ப்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே 3 இந்திய வீரர்கள் காணப்படுகின்றார்கள். ரோவின் உத்தப்பா, ருத்ராஜ் கெய்க்வாட், அதேபோன்று ஜெகதீசன். இந்த 3 வீரர்களிலே எந்த வீரருக்கு அதிகளவான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் என பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் ருத்ராஜ் அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் கடந்த வருடம் இறுதியாக தான் விளையாடிய 3 ஐபிஎல் போட்டிகளிலே மிகச்சிறந்தமான தொடர்ச்சியான அரைச்சதங்களை பெற்று தன்னை நிரூபித்திருந்தார். இதன் காரணமாக அவருக்கு அதிகளவான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் எமவர் ஜெகதீசன் அவர்களும் தற்பொழுது நடைபெற்று முடிந்த ஷைட் முஸ்டாக்களை டூர்னமெண்டில் அதிகளவான ஓட்டங்களை பெற்று மிகுந்த ஒரு அனைவர் மீதும் அவருடைய கவனத்தினை செலுத்துவதற்குரிய அந்தளவான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலமாக அவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் ரோஹின் உத்தப்பா அவர்களும் தொடர்ச்சியாக இந்த ஐபிஎல் போட்டிகளிலே தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார். இருப்பினும் கடந்த 2 வருடங்களாக அவருடைய வெளிப்படுத்துதல் மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த 3 வீரர்களிலிருந்து எந்த வீரருக்கு அதிகளவான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் என பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் ருத்ராஜ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுவதற்குரிய அதிகளவான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஒரு மாற்று வீரராகவே ஜெகதீசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என கூறக்கூடியது இருக்கின்றது. அதே போன்றுதான் ரோஹின் உத்தப்பா அவர்களை என்னை பொறுத்தவரையில் அம்பாதி ராயுடு அவர்களுக்கு ஒரு மாற்று வீரராக பயன்படுத்துவதற்கும், அது மட்டுமின்றி டோனி அவர்கள் சில போட்டிகளிலே இம்முறை ஓய்வெடுப்பதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அவரை அந்த இடத்துக்கு பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று சிஎஸ்கே அணியினருடைய 2 விதமான பிளேயிங் லெவனை கொண்டமைந்து காணப்படுகின்றார்கள். அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஒரு வெளிநாட்டு வீரரை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பம் அல்லது பயன்படுத்தாத சந்தர்ப்பம். ஒரு சில வேளை வெளிநாட்டு வீரரை பயன்படுத்தாத சந்தர்ப்பம் அமையும் ஆயின் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஜெகதீசன் அவர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுவதற்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள், எந்தெந்த ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.